எங்கே அவங்களோட மருமகன் குட்டி மருமகன் அந்த குண்டு பையன் அவனை நல்லா விருப்பங்க இருக்கான்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு தெரியும் நான் சும்மா போய்க்க சொல்லல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விடையம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போகுது. நம்ம வந்து நான் பார்த்து பெல்லான்னு சொல்லுவாங்க, பெல்லா இல்லை பல்லா என்ன செய்யலாம், மருந்து தயாரிக்கலாம், பொன்னினாதி பக்கணுமே குமாரி பொழுதுக்குள்ளே பட்டன்டா என்ன பட்டன்டா என்ன நான் பட்டன்டா என்ன எங்க போறேன் அப்படின்னு சொன்னேன், எங்க போறேன்டா எஹே கோகேத. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா, நான் சுக்கு. ஸோ எங்கே நிற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை விட்டு முத்தத்தில் நிற்கிறான். ஓகே, நிறைய நாளைக்கு பிறகு இந்த ஒரு சென்டென்ஸை கேட்டிருக்கோம், எங்களை விட்டு முத்தத்தில் அப்படின்னு சொல்லி முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வீடியோ மடிக்கைகளே இப்படி தான் நான் கேட்போம் சுக்கு வந்துட்டு சொல்லுவார் இந்த மாதிரி நாங்களை விட்டு முத்தத்தில் நிற்கிறோம் சொல்லி சொல்ல நாளை பிறகு கேட்டிருக்கோம். இந்த சுக்குன்ற பேர் என்ன உருவாயினது? அம்மா அப்பா சேர்ந்து வச்ச பெயர். அதான் வந்து இவர்கிட்ட ஒரு பட்ட பேர் தான் சுக்குன்னு சொல்வது. நிறைய பேர் வந்து கேட்குற என்னை வந்து சுக்கோடு சேர்ந்து ஒரு வீடியோ போடுங்க, எங்கே அவங்களோட மருமகன் குட்டி மருமகன் அந்த குண்டு பையன் அவனை நல்லா விருப்பங்க இருக்குன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு தெரியும் நான் சும்மா போய்க்க சொல்லல. அப்போ சுக்கோடு சேர்ந்து வீடியோ போட்டு நிறைய நாளாக போச்சு, அப்போ இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு நூறேலியாவுக்கு ஒரு பயணம் ஒன்று போகிறோம், அதுக்கு வந்துட்டு இவரை கூட்டி கொண்டு போயில. அப்போ காலமேலேருந்து கொஞ்சம் அழுது ஒன்று இருந்தேன், தன் போ தான் பேர முன்னிட்டு அழுது ஒன்று இருந்தேன். இங்கிலீஷ் கொஞ்சம் குறைவு, இப்போ நான் தமிழ்ல கேட்ட கல்விக்கு வந்துட்டு இங்கிலீஷ் சொல்றேன், அந்த இடத்துக்கு இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு தெரிஞ்சுள்ளப்புறம் ஸோ அதுக்கு முன்னாடி விடையம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே நான் ஒரு வீடியோ ஒன்று போகுது. நம்ம வந்து அந்த கைட்ஸில் இருக்க அண்ணா அவரால் வந்து லண்டன் சொல்லி கதைச்சி ஒரு கும்பல் வந்து ஏமாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கும்பல் ஏமாற்றின சம்மந்தமாக நான் வீடியோ போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கும்பலை பற்றி நிறைய விடயங்களை வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஏமாற்றப்பட்ட அண்ணா கூட வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆதரவு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை என்னட்ட நம்பர் வாங்கி அவர்கிட்ட கதைச்சி ஒரு சின்ன சின்ன உதவிகளை வந்து செஞ்சுருக்கீங்க. உண்மையிலேயே எங்கிட்ட வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஆதாரம் இல்லை அவர் சொன்ன விடயத்தை நம்பி நீங்கள் அப்படி ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்றப்போ இன்னும் என்மேல உள்ள நம்பிக்கையும் அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் மறுபடியும் கூறிக்கொண்டு நான் இப்போ சுக்குண்ட விடயத்துக்குள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களில் வந்துட்டு சுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போகிறார். ஸோ அதனால் டியூஷன் பள்ளிக்கூடம் ஓடி திரிய விடையை தான் இப்போ அதை நாங்கள் வீடியோக்கு பெருசாக உள்வாங்கிறது இல்லை. இவன் இன்றைய கூட நாங்கள் நூறேலியாக ஒரு பயணம் கொண்டு போகிறோம், நான் அது கூட சுக்குவை விட்டுட்டு போகிறோம் கேரமேன்னு சொன்னால் அது வந்து படிக்கணும் காரி. அப்போ ஒரு ஸ்காலர்ஷிப் மாணவனாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்ற டிப்ஸ் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சுக்கு தந்த வாழ்க்கையின் அனுபவம் கூட ஷேர் பண்ணுவார். அடுத்து நாங்கள் இப்போ கேட்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு நிறைய பெற்றோர்கள், அதாவது ஸ்காலர்ஷிப் வகுப்பு படிக்கிற நிறைய பிள்ளைகள் நிறைய பெற்றோர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது பயனுள்ள விடயமாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வரும். நாங்கள் இப்போ சுக்குவை கேட்போம். அதாவது சுக்கு நாங்கள் கேட்க வரேன்னு சொன்னால் என்ன மாதிரி படிக்கணும்? இப்போ வந்து என்ன மாதிரி படிக்கணும்டா? இடவுல படிக்கணும், காலமையில் படிக்கணும். இப்போ நாங்களுக்கு தெரியாத விடயங்களை டீச்சர் மேட்ட போய் தெரிஞ்சுக்கொள்ளணும், தெரியாமல் இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஏனண்டா அதுங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு வந்தால் திருப்பி அதை எங்களுக்கு தெரியாமல் விட்டால் அதுக்கு நாங்கள் ஒரு புள்ள எடுத்துருவோம், அதால் மாஸ்க் குறையும். இப்போ இரவு படிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, நல்ல ஒரு கருத்து. அதே மாதிரி காலமே படிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இரவு ரெண்டுக்கு அவ்வளோ நேரம் படிக்கணும், காலமே அவ்வளோ நேரம் படிக்கணும். இரவு ரெண்டு மணி நேரம் படிக்கணும், காலமே ஒரு மணி நேரம் படிச்சாங்க. ஓ, அப்படின்னு எங்கே கிடக்கு அப்படி தான் படிக்கணும்னு? அப்படின்னு படித்ததான் எங்களுக்கு மூளைக்கு வரும். நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? நான் ஒரு மணி தியானம். நீங்கள் ஒரு மத்தியம் படிக்கிறீங்க, நான் பார்க்குறாங்க ரெண்டு மத்தியம் படிக்க சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொது நல்ல உள்ள பிள்ளை. டீச்சர் சொன்ன கருத்து சொல்லிட்டு டீச்சர் வந்து உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல, ஆனால் உங்களை பார்க்குறாங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, காலமையில் எவ்வளோ படிக்கிறீங்க? காலமையில் படிக்கிறேன். இரவில் ரெண்டு மத்தியம் படிக்க சொல்கிறேன், ஆனால் தான் படிக்கிற ஒரு மத்தியம், காலமையிலையும் படிக்க சொல்கிற ஒரு மத்தியம் அது தான் படிக்கிறதே இல்லை. அப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணணும் சொல்லி நம்பிக்கை இருக்கா? இருக்கு. என்னத்தை வச்சு பாஸ் பண்ணீங்க? நல்லா படிக்க கூடுறேன்.
நல்லா படிக்கிறீங்க, ஏதோ ஒன்று படிக்கிறீங்க. சரி ஓகே, அப்போ உங்களுக்கு என்னென்ன பாடம் இப்போ உங்களுக்கு பள்ளிக்கு நடக்குது? தமிழ், கணிதம், சுற்றாடல், சிங்களம், ஆங்கிலம். சிங்களம் இருக்கா? சிங்களம் இருக்கா? ஆ, சிங்களம் வந்து நினைக்கிறேன் கொலசிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் வசனங்கள் எழுத வேண்டி வரும். எழுத்து தெரியுமா? சிங்கள எழுத்து, சிங்கள எழுத்து தெரியா? அப்ப என்ன உங்களை படிப்பீங்க? சிங்கள எழுத்து தமிழ்ல எழுதி நான் பத்து பெல்லான்னு சொல்லுவாங்க, பானா பெல்லா இல்ல பல்லா என்னென்ன தெரியும் சொல்லுவாங்க? எங்க போறே அப்படின்னு சொன்னா என்ன? அங்க போறேன்டா. எஹே கோஹேதே. எஹே கோஹேதேடா என்ன? அங்க போறே. அப்ப கோஹேதே அண்ணே என்ன? அது தெரியா? ஓ மை காட், அப்ப எஹே கோஹேதேடா அங்க போறே. அப்ப சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியாடா தெரியா? தெரியா. ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுவாங்க? நான் சரி பிரபா. உங்க பேர் என்ன? அண்ணே என்ன கேக்குறே? என்ன இதை விட வேற என்ன கேட்கலாம்? வேற என்ன சொல்லுங்க? சொல்லுவீங்க. அப்புறம் சாப்பாடு சாமான்லாம் தெரியுமா? சாப்பாடு சாமான் சொல்லுங்க. தோசைக்கு தோசைக்கு தோசைக்கும் தோசை தான். தோசையா? சரி, அதை அப்படியே இருக்க பார்த்தீங்கன்னா, நேற்று தினம் வந்துட்டு எங்களோட சுக்கு வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வரணும். எங்கே கூட்டிகிட்டு வரணும்? தொண்டமனாறு. தொண்டமனார் என்னது கூட்டிகிட்டு வரணும்? அந்த தொண்டமனார் ஒரு இது இடம் ஒன்று இருக்குது, அங்கே கொண்டு எங்களுக்கு பேப்பரில் வந்து விளங்கப்படுத்தி செய்தது. ஓகே, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுவோன்னு நான் இந்த வீடியோ முடிப்பேன் சார். நேற்று வந்து வேலை கூட்டிகிட்டு வரணும், அது எப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுருவோம். என்ன மாதிரி இருந்துச்சு அந்த பயணம்? அந்த பயணம் நல்லா இருந்துச்சு. அங்கே போனதுக்கு இப்போ டீச்சர்மே வந்து எங்களை பள்ளிக்கத்தில் வச்சு கத்தி கத்தி படிப்புக்கிறது அவ்வளவு விளங்காது. அவங்க நேற்று போய் விளங்கப்படுத்தினா நல்லா விளங்கிச்சு. ஆமாம், இந்த வீடியோவில் டீச்சர் பார்த்தா நான் கொன்றுவாடாப்பா. உண்மை என்ன? உண்மை சொன்னா என் கொள்ளுவான். அப்போ அங்கே என்ன நடந்தது? அங்கே கொண்டு போக ஒவ்வொரு மேசை வச்சிருப்பினா, ஒரு இடத்துல இந்த இலகண்ட பேருவர், அங்கே இந்த நீர் சுழற்சி, அப்படி கணக்கு வச்சிருப்பினா, ஒவ்வொரு மேசைக்கு போனால் இலைகண்ட பேர் சொல்லுவினா, அதுக்கு நாங்கள் அர்த்தமிழ் தோணும். இப்போ வேம்புன்ற இலையை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்? மறந்து தயாரிக்கலாம். வெப்பம், வெப்பம் அடுத்தது அந்த காயை வச்சு நாங்கள் அந்த விளம்பு வரும் புகை போடலாம், அதெல்லாம் சொல்லி தங்கி. அடுத்த நீர் சுழலி ஏன் பயன்படுத்துறேன்னு உங்களுக்கு கேட்குறேன். நீர் சுழலி என்ன? கரண்ட் எடுக்கிறக்கு. ரைட்டு. கரண்ட் என்று சொல்கிறப்போ மின்சாரம் உற்பத்தி செய்யுது. ரைட்டு. கரண்ட் வர மின்சாரம் பாரு. ரெண்டு ஒன்று. கரண்ட் வந்து ஆங்கிலத்தில் சொல்றதாக்கும், மின்சாரம் வந்து தமிழ்ல. அப்போ நான் கரண்ட் எடுக்கிறேன்னு சொல்ல இல்ல மின்சாரம் சொன்னேன். இல்ல, நான் தமிழ்ல சொன்னேன். ஓ, நீங்க அந்த தமிழ்ல கொஞ்சம் ஈடுபாடு கூட. அப்ப இப்ப மற்ற படம் எல்லாம் என்ன மாதிரி? ஓகே ஓகே, எல்லா படமும் செய்றீங்க. இங்கிலீஷ் எல்லாம் என்ன மாதிரி? என்ன ஒரு இங்கிலீஷ் ஒரு பாஷம் ஒன்று கேள்வா. கேள்வா. ஐயோ, சிங்கிள் அன்னைக்கு கேட்ட அப்படியே ஆங்கேதம் மறந்துட்டேன். சரி, வட்டா டூயிங்கன்னு என்ன? வட்டா யூ டூயிங் அம்மாளே, நான் இதோட ரெண்டு வீடியோ முன்னும் போட்டுருப்பேன், உனக்கு இங்கிலீஷ் சரியா இப்போ என் பிக்கப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மறுபடியும் குழப்படியே வருவீங்க. என்ன செய்றீங்கன்னு சொல்லி, என்ன செய்றீங்க? என்ன
நான் உனக்காக நீ என்ன திருப்பி கேக்குறேன் வட்டண்டா என்ன வட்டண்டா என்ன எனக்கு தெரிஞ்சது தான் நான் உனக்கு வட்டண்டா என்ன வட்டுக்கு என்ன Father name, my father name is Selvarasa. How old are you? I am 27 years old. Okay. How old are you, man? I am 10 years old. 10 years old. Okay, that's how it is. So, you உண்மையிலே வந்து தந்த ஒரு நல்ல அனுபவங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிருந்தார். அதாவது ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு வந்து என்ன மாதிரி தயாராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இவர் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் பாஸ் பண்ணலாம். ஆனால் இவர் அதை ஃபாலோ பண்ணுறதுல அதுதான் மிக ஒரு கவலையான அப்படியே. அது அப்படியே பார்த்தீங்கன்னா முந்தையான எல்லா வீடியோக்களையும் வந்து சுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடுறது அதுதான் அவர்கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேலண்ட் உண்டு. ஸோ இந்தியான் வீடியோவில் கூட நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வீடியோ முடிப்போம். பாடுங்க. பொன்னி நதி பார்க்கணும் ஈமரி குமாரி பொழுதுக்குள்ளே ஈவருக்கும் கன்னி பெண்கள் காணணும் ஈவருக்கும் காட்டை போல ஈமரிக்கும் புட்கள் கடந்து பொழுது அடைந்து உலகம் தெரியும். இது என்ன பட பாட்டு? பொன்னியன் செல்வன். ஓ, அது என்ன தெரியும்? இது என்ன? நீங்க பாருங்க என்ன பாட்டு. பொன்னியன் செல்வன் தெரிஞ்ச பாட்டு. மதுரை விர அழகுல மாட்டு கொம்புத்தி மருள பாவி மனசுக்கு கிரிச்சே ஏ வாடி ஏ கருப்பட்டி பார்த்த ரொம்ப தீக்கு தீப்பட்டி மாமா பத்தி கிரிச்சே வண்டியில ஏறிடா பள்ளிக்கூட பாடத்த மாறடா உள்ளதான். நான் நல்லா தெரிஞ்ச பாடல பாட சொன்னேன். தெரிஞ்ச பாடு தெரிஞ்ச பாட்டு எப்படின்னா நல்லா தான் இருக்கு. நல்லா நீங்கள் பாடின நல்லா நான் பாட்டு பிள்ளை. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம் சார். தானே சொன்னோம் நாங்களும் வந்து பயணம் எடுக்கணும், நேரம் ஆகிட்டுது. அப்போ இவரை மீட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று தினம் கூட ஒரு அண்ணன் சேர்ந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். அவனோட கதைக்கணும் பண்ணுவார் நான் அவங்க அடிச்சு தரேன். சரியா? ஸோ அவர் கேட்டதுக்கனாக தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சுப்புண்ட டேலண்ட் நிறைய பேர் கழுவி ஊற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன தான் அவன் படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அவன் மனசில் என்ன என்ன உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி ஆனால் உண்மையிலே மெழுகுவர்த்தி என்னமே தான் சுப்புண்டர் வாழ்க்கை. சரிதானே? நானும் பிளேயா சொல்லிட்டு தெரியாது. ஓகே. ஸோ வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு படியே நல்ல ஒரு கருத்துக்களை வந்து பதிவிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உண்டு. இந்த வீடியோ முடிக்கிறோம். இந்த வீடியோ சம்மந்த அந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். அண்ட் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.